அன்பு நண்பர்களே, யூடியூப் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இன்றைய தினம் பிறந்த தினமாகவும் திருமண தினமாகவும் மற்றும் பல சுப நிகழ்ச்சிகளை நடத்தி மகிழும் அனைவருக்கும் சேனல் மூலம் நல்வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்வதுடன் உங்கள் அனைவருக்கும் இறையொருள் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். விஞ்ஞான வளர்ச்சியில் இன்றைய தினம் கைபேசி அனைவரின் கைக்குள் அடக்கமாக உள்ளது. இந்த கைபேசியின் பரிணாம வளர்ச்சியை பற்றி சற்று பார்ப்போம். அலெக்சாண்டர் கிரகாம்பல் 1833 நவீன தொலைபேசி கண்டுபிடிப்பதற்கு முன் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே டெலிஃபோன் தொழில்நுட்பம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது ஆச்சரியத்தை அளிக்கின்றது. இந்த தொடர்பு சாதனம் மெல்லிய பருத்தி கயிற்றால் 2 காதில் வைக்கும் குழல் போன்ற ஒரு அமைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. ஆங்கிலேயர்கள் முக்கிய செய்திகளை தாங்கிக் கொண்டு வந்த தந்தி சேவை 1794 முதல் பல்வேறு பரிசோதனைக்கு பிறகு செய்தனர். நியூயார்க் பல்கலைக்கழக பேராசிரியர் சாமுவேல் மோர்ஸ் 1835 நிரூபித்தார். அதன் பிறகு வர்த்தக ரீதியாக தந்தி சேவை 1844 1ஆம் தேதி அமெரிக்காவில் வாஷிங்டன்னிற்கும் பால்டிமோருக்கு இடையே அனுப்பப்பட்டது. இவற்றுக்கு இடைப்பட்ட தூரம் 40 மைல். 1850 கிழக்கிந்திய கம்பெனி நிர்வாகிகளுக்கு இடையே முதல் தந்தி அனுப்பப்பட்டது. 1851 தந்தி சேவை என்று தனித்துறை துவங்கப்பட்டது. இந்தியா இங்கிலாந்திலிருந்து தந்தி சேவையை 1877 நடந்தது. கிழக்கிந்திய கம்பெனியில் லண்டன் நிர்வாக இயக்குநரும் மும்பை மேலாளருக்கும் இடையே வாழ்த்து சந்தியாக இது நடந்தது. விஞ்ஞான வளர்ச்சியில் தந்தி சேவையால் போட்டி போட முடியவில்லை. 2013 16ஆம் தேதி நிறுத்தப்பட்டது. செல்போன் விஞ்ஞான வளர்ச்சியில் மிகப்பெரிய பரிணாமம். இதனை கண்டுபிடித்தவர் மார்ட்டின் கூப்பர். முதன் முதலில் ஒருவர் வயர்லெஸில் இணைப்பில் பேசுவதற்கு மட்டும் என தொடங்கி இந்த சாதனம் இப்பொழுது கையடக்க கம்ப்யூட்டராக மாறி பல வழிகளில் நமது வாழ்க்கையில் ஒரு அங்கமாக உள்ளது. 1920 உயிர்வழி ரேடியோ தொடர்பினை அமெரிக்க போலீஸ் தொடங்கி மொபைல் ஃபோனுக்கு விதையை ஊன்றியது. 1947 ஏலியன்பெல் லேப்ஸ் சிறிய செல்களுடன் நெட்வொர்க்கினை குறைந்த தூரத்தில் இயக்கும் டிரான்ஸ்மிட்டர்களுடன் இணைக்கையில் அதிக தூரம் இணைக்க முடியும் என கண்டறிந்தது. 1957 வெளியே உள்ளது போன்று காரில் இருந்து வயர்லெஸ் முறையில் தொடர்பு கொள்ள முடிந்தது. 1970 பெரும் செல்வந்தர்களும் பெரிய மனிதர்களும் காரில் இருந்து கொண்டு ஃபோன் செய்ய முடிந்தது. 1973 மோட்டோரோலா நிறுவனம் டாக்டர் மார்ட்டின் கூப்பர் தெருவில் நடந்து செல்லும்போது வயர்லெஸ் இணைப்பின்றி தொலைபேசியுடன் தொடர்பு கொள்ள முடியும் என்பதை நிரூபித்தார். அவர் பயன்படுத்தியது மோட்டோரோலா டைனா ADC. 1979 ஜப்பானில் முதலில் வர்த்தக ரீதியாக செல்போன் பயன்பாடு தொடங்கியது. 1983 டாக்டர் மார்ட்டின் கூப்பர் 2,500 விலையில் மோட்டோரோலா டைனா ADC 8000X என்னும் மொபைலை வர்த்தக ரீதியாக கொண்டு வந்தார். 1984 விலை அதிகமாக இருந்தாலும் உலகில் சுமார் 3.5 லட்சம் பேர் அந்த போனை உபயோகித்தனர். 1989 மோட்டோரோலா மைக்ரோ டாக் போன் என்று முழுமையான போனை அறிமுகப்படுத்தியது. 1990 2G தொழில்நுட்பமும் அதில் இயங்கும் GSM டிஜிட்டல் மொபைல் ஃபோனும் புழக்கத்திற்கு வந்தது. அமெரிக்காவில் ட்ரெயினில் ஏறிய ஒருவர் வெகு தொலைவில் இருந்து இன்னொருவருக்கு தான் ட்ரெயினில் ஏறி பிரயாணம் செய்ய தொடங்கியதை கூறியதுதான் முதல் டிஜிட்டல் மொபைல் செய்தி என அறிவிக்கப்பட்டது. 1991 அமெரிக்க சகோதரர்கள் பின்பற்றிய ஐரோப்பிய மக்களுக்கு தங்களுடைய GSM நெட்வொர்க்கை தொடங்கினர். தட்டையான எடை குறைந்த சிறிய பேட்டரிகள் இயங்கும் மொபைல் ஃபோன்கள் வரத் தொடங்கின. 1992 மிக பிரபலமான கேண்டி பார் அமைப்பிலான நோக்கியா போன் அறிமுகம். இதனை கையில் எடுத்துச் செல்வது ஃபேஷனாகிவிட்டது. மோட்டோரோலா ஸ்டார் டேக் என்னும் முதல் சிறிய கிளாம் செல் மொபைல் அறிமுகம் பின்னால் இந்த ஃபோன் 20ஆம் நூற்றாண்டின் 50 சிறந்த பயனுள்ள சாதனத்தில் ஒன்றாக அறிவிக்கப்பட்டது. 1997 எரிக்சன் A380 அறிமுகமானது. இந்தியாவில் இன்னும் இருவழியாக இருக்கும் 3G தொழில்நுட்பம் மற்றும் சார்ந்த நெட்வொர்க் மேலை நாடுகளில் அறிமுகமானது. இதனால் பெரிய அளவில் டேட்டா மொபைல் ஃபோன் மூலம் பரிமாறம் கொள்ளப்பட்டது. ஒருவருக்கொருவர் சினியில் பார்த்து கொண்டே பேசும் முறை தொடங்கியது. 2001 வண்ணத்திரை கொண்ட முதல் மொபைல் ஃபோன் சோனி எரிக்சன் D68 அறிமுகமானது. 256 வண்ணங்களில் அசத்தியது. ஆனால் விரைவில் DCCQ 285 டிரைவ் பேண்ட் ஃபோன் 4096 வண்ணங்களுடன் அதனை தூக்கி அடித்தது. டை அனதர் டே என்னும் திரைப்படத்தின் பேண்ட் என்னும் கதாபாத்திரம்
சோனி எரிக்சன் B800 என்னும் மொபைல் ஃபோனை பயன்படுத்தி போட்டோ எடுத்தது. 2004 மொபைல் ஃபோனில் பயன்படுத்தும் ரிங்டோன் விற்பனை 250 கோடி டாலரை எட்டி இப்படியும் ஒரு வியாபாரமா என வியக்க வைத்தது. 2006 மீண்டும் பேன் படத்தில் சோனி கெரிசன் K800 அறிமுகப்படுத்தி மக்களை கவர்ந்தது. 2007 ஏறத்தாழ 130 கோடி பேர் உலகம் மொபைல் ஃபோனை பயன்படுத்தினர். இது உலக ஜனத்தொகையில் 1/5. 2010 எப்படி இருக்கும் மொபைல் ஃபோன் வளர்ச்சி, சிம் கார்டுகளின் உடலில் பொருத்தி எண்ணங்களை அப்படியே இன்னொரு ஃபோனுக்கு அனுப்பும் தொழில்நுட்பம் வந்தாலும் வரலாம். 2014 எதிர்கால தொழில்நுட்பத்தை கருத்தில் கொண்டு மொபைல் ஃபோன் தயாரிக்கப்பட்டு வருகிறது. இப்படி படிப்படியாக கைபேசி வளர்ச்சியடைந்து நமது கைகளில் தவழ்கின்றது. கைபேசியை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை 6வது விரலாக அனைவரையும் ஒட்டிக்கொண்டு வாழ்க்கையில் ஒரு அங்கமாக உள்ளது. அடுத்த பதிவில் கைபேசியின் நன்மை தீமைகளை பற்றி அலசுவோம். பிடித்தவர்கள் ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.